ஆர்கி சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் தெரிந்த ஊர்கள், தெரியாத பிற செய்திகள், தெரிந்த செய்திகள், தெரியாத பிற ஊர்கள், உண்மை சம்பவங்கள், அனுபவங்கள், இதை வச்சு வீடியோக்கள் போட்டு வந்துட்டுருக்கோம். நண்பர்கள் நிறைய பேர் வீடியோக்கள் பார்த்துருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆன் நோட்டிஃபிகேஷன் வச்சுருக்கேன். அப்போ தான் நான் போடக்கூடிய புதிய நோட்டிஃபிகேஷன். சரி வாங்க, வீடியோ கூட போகலாம். இன்றைக்கி பேச போகிற விஷயம் பார்த்திங்கன்னா விரதம், ஃபாஸ்டிங். அதாவது விரதம் பார்த்திங்கன்னா மாதத்தில் எவ்வளோ பண்டிகைகள், எவ்வளோ புரஸ்காரங்கள்லாம் வருது. அதில் ஒரு மிக முக்கியமான விரதம் பார்த்திங்கன்னா ஆடி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை விரதம். இது அம்மனுக்காக வேண்டிக்கிட்டு பெண்கள் கடைபிடிக்கக்கூடிய விரதம். ஆடி வெள்ளி புனிதமான ஆடி மாதத்தில் இருக்கக்கூடிய இந்த அம்மனுக்கு வேண்டிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு அடுத்ததாக ஆவணி ஞாயிற்றுக்கிழமை, இது மாரியம்மனுக்கு உகந்த மகனமாக ஒரு சில ஆட்களிடம் பிடிக்காமல் இருக்கலாம். ஆனால் அடுத்ததாக வரக்கூடிய மாதம் பார்த்திங்கன்னா புரட்டாசி. இந்த புரட்டாசின்னு எடுத்துக்கிட்டாலே சில சாஸ்திர சம்பிரதாயங்கள், சில விரத நிலைகள் இருக்குது. அதில் புரட்டாசி மாதம் மறந்து அப்படின்னா அது செப்டம்பர் மாத மத்தியில் ஆரம்பித்து, அதாவது ஒரு 16 அல்லது 17 வாக்கில் ஆரம்பித்து அக்டோபர் மாதம் 17 தவறுனா 12 வரைக்கும் போகக்கூடிய மாதமெல்லாம் பார்க்குறாங்க. இந்த புரட்டாசி மாதம், இந்த புரட்டாசி மாதத்தில் ஒரு விதம் இருக்கக்கூடிய ஆட்கள் மிகவும் கடைப்பிடிக்கக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா பெருமாள், அதாவது விஷ்ணுவனுடைய அவதாரமாக இருக்கக்கூடிய பெருமாள். அவங்களுக்கு வெங்கடாதிபதி சில அட்டை விவசாயம் சொல்லுவாங்க, அவங்களுக்கு விரதம் இருக்கக்கூடிய மாதமாக பார்க்குறாங்க. அதில் 1 முதல் 31 அந்த சில தினங்களில் 32 வரைக்கும் இந்த புரட்டாசி மாதம் நீண்டுக்கிட்டு போகுது. அது வந்து அவங்க அந்தந்த மாதத்தினுடைய அடிப்படையில் அவங்களுக்கான ஆண்டுகள் கணக்கு அடிப்படையில் போடக்கூடிய ஒரு பதிவு. சில மாதங்களாக ஆடி மாதம் 32 இருக்கும், ஆனால் ஆவணம் 32 இருக்கு. இப்போ புரட்டாசி மாதத்தில் ஒரு சில மாதங்களில் வந்து 32 சமீபகாலமாக ஒரு 15 வருடங்கள் முன்பு புரட்டாசி மாதத்திலே கடைசி சனிக்கிழமை அன்று தீபாவளி வந்தது எல்லாருக்குமே தெரியும். அது வந்து பார்த்திங்கன்னா பூமியோட சுழற்சி அடிப்படையில் அந்த ஆண்டுக்கு கணக்கு அடிப்படையில் ஒரு 20 வருடங்களுக்கு ஒரு முறை மாறி வர்றது தான் இந்த புரட்டாசி எடுக்கக்கூடிய தீபாவளி பண்டிகை. இந்த பண்டிகை என்று முதல்ல வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய விரத பழக்கங்கள் ஃபஸ்ட் எடுத்து நீங்கள் வந்து தீபாவளி வந்துடுச்சுன்னா நீங்கள் முதல் இந்த கடைசி நாயிற்று சனிக்கிழமையே தீபாவளி வந்துச்சுன்னா முதல்ல நீங்கள் என்னக்கு பார்த்தீங்கன்னா தீபாவளி பண்டிகை. ஏன்னா தீபாவளி பண்டிகைங்கிறது பார்த்திங்கன்னா விடிய காலை 4:30 அதாவது இன்னும் சொல்ல போனால் விடிய காலை 3:30 ஏற்றக்குள்ளே இருக்கக்கூடிய 4 நேரத்தில் அவங்க எண்ணஸ்தலம் கங்காஸ்தலம் பண்ணிட்டு குளிப்பாங்க. பொதுவாக தீபாவளின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேரத்தில் போகக்கூடிய நேரமும் 3:30 to 7:30 கங்காஸ்தலம் பண்ணிட்டு தான் ஒவ்வொருத்தரும் பண்டாசு வச்சு புத்தாடை அடைஞ்சு தீபாவளி படக்கூடிய அந்த பச்சனைகளை சாப்பிட்டு பொழுத போகக்கூடிய நிலைமையில தான் இந்த தீபாவளி பண்டிகை அமைஞ்சிருக்கு. சரி, இந்த விஷயம் இதுதான். அதுக்கு அடுத்ததாக நீங்கள் கடைபிடிக்கக்கூடிய விஷயம், தீபாவளி பண்டிகை முடிஞ்சதுக்கு அப்புறமாக ஒரு 9-10 மேலே எப்போதும் போல் நீங்கள் வந்து வீட்டை சுத்தம் பண்ணிட்டு புரட்டாசி கிழமையில என்னென்ன பண்ணுறீங்களோ, என்னென்ன காய்கறிகள் பிரச்சனைகள் பண்ணுறீங்களோ அதற்குரிய பகுதிகளை பண்ணிவிட்டு குறைந்தது 5 கறி நான் உங்களுக்கு தோதாக இருக்கக்கூடிய பார்த்திங்கன்னா 1, 15, 21, 21 சில மாதங்கள் நடைபெறும். சில பேர் 31 நாட்களுக்கு 31 கறிகள், 32 நாட்களுக்கு 32 கறிகள் பண்ணிட்டு பெருமாளுக்கு சேவிக்கிறது. இது நடக்கும். அதை வந்து முதல் சனிக்கிழமை பண்ண முடியலன்னா கடைசி சனிக்கிழமை இந்த இது பண்ணுவாங்க. ஒரு சில ஆட்கள் வந்து பார்த்திங்கன்னா தடியை போடுறதுமாங்க, முதல் வாரம் போட்டு கடைசி வாரம் ஏற்றக்கூடிய ஆட்கள் இருப்பாங்க. ஒரு சில ஆட்கள் முதல் வாரம் போட்டு 3வது வாரமும் ஏற்றக்கூடிய ஆட்கள் இருப்பாங்க. சில காலங்களில் முதல் வாரமோ அல்லது 3வது வாரமோ போட்டு அன்னைக்கே மழை ஏற்றி விடக்கூடிய, அதாவது பாரம்பரிய சேவை பண்ணி
பூஜை பாஸ்கரம் பண்ணி அதுக்கு முன்னாடி துளசி மரம் அழிஞ்சி இந்த பெருமாளுக்கு வேண்டிய நாமத்தை சாப்பிட்டு வடமனை சாப்பி கறி கிட்டுலாம் பண்ணி அக்கம்பத்தில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு சாப்பிட போடக்கூடிய ஆட்கள்லாம் இருக்காங்க. இதுதான் புரட்டாசி மாதத்தில் கடைபிடிக்கக்கூடிய விரதம். ஒரு வீட்டில் புரட்டாசி மாதம் கடைபிடிக்கக்கூடிய ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா 100%க்கு 90% பார்த்திங்கன்னா முதல் வாரமே போட்டு ஏற்றுவாங்க. அதாவது உங்களுக்கு தேவையான பூஜை புரஸ்காரங்கள் பண்ணக்கூடிய இடத்துல எதுக்கு காரணம்னா முதலே பார்த்திங்கன்னா கூட்டு குடும்பத்தில் எழுந்திருக்கணும். இப்போ எல்லாம் கால சூழ்நிலைகள் மற்றும் நேர விலையங்கள் மற்றும் அவங்களோட படி நிர்ணயம் காரணமாக தனித்தனியாக வீட்டில் ஒவ்வொரு நகரங்களில் வாசிச்சுருக்கோம். அப்போ அவங்களுக்கு வேண்டப்பட்ட சில ரெண்டாவது பார்த்திங்கன்னா பெண்கள் மாதவிடக்கு நடக்கும். அதனால் இந்த விஷயங்கள் எப்படின்னா முதல் வாரமே தடியை போடுவாங்க. அது பெருமாளுக்கு வேண்டிய மாலை மாலையை பூவாக இந்த மாலையையும் துளசி அமைந்த மாலையும் கலந்து சாத்தி அதற்கு முன்பு ராமம் போடுவாங்க. புரட்டாசி மாதம் பெருமாள் நினச்சி 3 கூட அதை 2 கூட போட்டு வடகரை தென்கரைமாங்க. அந்த மேல் இருக்கக்கூடியதை வந்து போட்டு கிராமத்தை நினச்சி சாத்தி அதற்கப்புறமாக உங்களுடைய மாலைகளை வந்து பெருமாள் படத்துக்கோ அல்லது பெருமாள் நினச்சி சில இடத்துல பண்ணுவாங்க. அப்போ வந்து சாதியில் போட்டு ஆடி அடித்து சில பெருமாள் நினச்சி அந்த மாலைகளை போட்டு அந்த இதை நினச்சி அதுக்கப்புறம் வட மாலையை சாத்தி அப்போ செஞ்சக்கூடிய பிரச்சனைகளில் இலையை போட்டு 3 அல்லது 5 இந்த கடைப்பட போட்டு முதல் வாட்டி பெருமாளுக்கு தேவையான பிரச்சனைகள்லாம் அதாவது காய்கறி பிரச்சனைகள் சோறு சாப்பாடு சோறு மற்றும் அரிசி சேர்க்கிற சோறு விடுவாங்க. அந்த சோறுக்கு குளிச்சுதான் போட்டு அதற்கு நீங்கள் சாம்பார் செஞ்சு ரசம் குழந்த சாரத்தில் பார்த்தீங்கன்னா காலம் குழம்பு இதெல்லாம் பண்ணுவாங்க. பண்ணி அதை வந்து அப்புறம் பச்சிலம் பார்த்திங்கன்னா இட்லிக்கு பார்த்திங்கன்னா அப்புறம் பாயசம் அப்புறம் இது பண்ணி அதுக்கப்புறம் மாவளத்தூர் அது சரி வெண்பொங்கல். வெண்பொங்கலில் வந்து தயிர் சாதம் போட்டு அதை சர்க்கரையோ அல்லது வெள்ளத்தையோ போட்டு கலந்து வச்சு அதுக்கப்புறம் இனிப்பு மற்றும் இனிப்பு பானத்தை வளர் எலுமிச்சை செஞ்சு பானத்தும் மற்றும் துளசி திருத்தங்கள் கொண்டு சேர்ந்து உங்களுக்கு தேவையான இதெல்லாம் போட்டு 3 அல்லது 5 நிலங்களை போட்டு படைச்சி பெருமாள் நினச்சி ஒரு விரதம் இருந்து அதுக்கக்கூடிய இருக்கக்கூடிய எல்லா ஆட்கள் குடும்பத்தினர் வந்து ஒன்று சேர்ந்து அந்த குடும்பம் புது குடும்பமாக இருக்கட்டும் தனிப்பட்ட குடும்பம் அந்த குடும்பம்லாம் சேர்ந்து ஒரு பாட்டு பாடி அல்லது பாட்டு பாடணும்னா தூபமோ தீபமோ காமிச்சு தூபம் தீபங்கள் காமிச்சு வழிபட்டு ஒரு சாஸ்திர சமுதாயம் பண்ணுவாங்க. அதுக்கு தேவையான சுண்டல்கள் பிரச்சனைகள்லாம் பண்ணுவாங்க. சுண்டல் பிடிங்கன்னா கொண்டக்கடையோ அல்லது கடலப்பருப்பை போட்டு ஒரு சுண்டல் பிடி வைப்பாங்க சில ஆட்கள். இதெல்லாம் போட்டு மாவளத்து மாவளத்துனா 2 அரிசியை போட்டு இதெல்லாம் போட்டு அரிசி அரிசியும் வெண்டம் டீ போட்டு அரைச்சி அதை வந்து போட்டு வச்சு ஊற்றி அதை நெய் ஊற்றி அதை டீ போட்டு எடுத்து இந்த பழக்கங்கள்லாம் பண்ணுவாங்க. இதுதான் புரட்டாசி செய்யப்படக்கூடிய பழங்கள். சில ஆட்கள் வந்து அவங்களோட சூழ்நிலைகள் கருத்தில் கொண்டு முதல் வாரத்திலே போட்டு ஏற்றுறாங்க. ஒரு சில ஆட்கள் வந்து 3வது வாரத்திலே போட்டாங்க. ஒரு சில ஆட்கள் மட்டும்தான் முதல் வாரம் போட்டு அது வந்து மக்களுக்கு 98% குறைஞ்சி போயிடுச்சு. ஒரு 2% ஆட்கள் மட்டும் முதல் வாரம் போட்டு கடைசி வாரம்